அஸ்லாம் வலைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிளேஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ தேனியில் வந்து இதுவும் ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ லீவெல்லாம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு தான். ஸோ இப்போ நம்ம போகிற பிளேஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோத்துப்பாறை டேம் தான். ஸோ தேனி மக்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ போகிற வழியெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனிஷாக தான் இருக்கும். போகிற வழியே உங்களுக்கு வந்து ஒரு காம்னஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இது. ஸோ நாங்கள் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாலே போதும், ஒரு 3-4 டைம்ஸ் ஆவது கூட்டி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு எங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த பிளேஸ்க்கு நீங்க எப்படி போறதுன்னு பாத்தீங்கன்னா தேனி வந்துடணும். தேனில இருந்து நீங்க பெரிய குளம் ரீச் ஆயிட்டீங்கன்னா பெரிய குளத்துல இருந்து உங்களுக்கு சோத்துப்பாறைக்கு வந்து பஸ் இருக்கும், அதுல நீங்க போய்க்கலாம். இல்ல நீங்க ஆட்டோ பைக் எதுலனாலும் நீங்க போய்க்கலாம். பெரிய குளம்ல இருந்து சோத்துப்பாறைக்கு உங்களுக்கு 10-12 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ்ல நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். சோ இந்த பிளேஸ போய் விசிட் பண்றதுக்கு எந்த டைம் பெஸ்டா இருக்கும் பாத்துட்டீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் தான். சோ சம்மர் டைம்ல போய் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த சீனரிஸா இருக்கட்டும், அங்க போய் குளிச்சு என்ஜாய் பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்புறம் ஏன் நாங்க இப்ப போயிருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்களா? சோ நாங்க இது இப்ப போகலங்க. சோ சம்மர் டேஸ்ல தான் போனது. சோ ஈத் முடிஞ்சு ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் நாங்க போனோம். சோ அப்ப எடுத்த வீடியோ தான் நான் இப்போ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நாங்க வந்து ஆட்டோலயே போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்திலேயே டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோலயே போயிட்டு ஆட்டோலயே வந்துருவோம். என்னடா எங்கேயோ கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சோ அந்த தண்ணிக்கு இறங்குற பாதை வந்து கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும். இறங்கும் போது கொஞ்சம் பாறையா இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா ஈஸியா தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு அப்படிங்கறதுனால கொஞ்சம் பொறுமையா பார்த்து பார்த்து தான் இறங்கிட்டு இருக்கேன். சோ இதை வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஸ்பாட்ல தான் குளிக்கணும், இந்த இடத்துல தான் குளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சோ அங்க வந்து நிறைய டிவிஷன்ஸா இருக்கும், அங்கங்க நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும், நம்ம எங்கனாலும் இறங்கி குளிச்சுக்கலாம். ஆனா எங்களுக்கு எப்பயுமே இந்த பிளேஸ் தாங்க. ஏன்னா கொஞ்சம் பிரைவசியா குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால இங்கதான் எப்பயுமே வருவோம் நாங்க. ஒரு வழியா தண்ணிக்குள்ள ஒரு இடத்த பார்த்து செட்டில் ஆகி உட்காந்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஃபுல்லா தண்ணிக்குள்ள இறங்கிட மாட்டேன், கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில விளையாண்டுட்டே இருப்பேன். நம்ம அப்படி விளையாடும் போதே பாத்துட்டீங்கன்னா அந்த வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியில ஃபுல்லா இறங்கணும்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா தண்ணி ஃபுல்லா நல்லா சில்னஸா இருக்கும். அந்த வெயிலுக்கு அந்த தண்ணியில இறங்கி குளிக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ நான் இங்கே உட்காந்து விளையாடுறேன்னு பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து நம்மளுக்கு அப்படியே ஆறு மாதிரி போகிறனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த சீனரி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களை சுற்றி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும், சைடில் ஃபுல்லாக பாறை, அதுக்கு நடுவில் சில்லுன்னு தண்ணி ஓடுது. அதில் நம்ம உட்காந்து குளிக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேனி வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள், ஒரு சூப்பரான பிளேஸ் இது. இன்னும் நீங்கள் வேறு வேறு பிளேஸ்லாம் போய் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஃபுல்லாக உங்களை சுற்றி மாமரமாக தான் இருக்கும். அதுவும் சம்மர் டேஸில் சொல்லவே வேணாம், ஃபுல்லாக உங்களுக்கு மாங்காய் காய்ச்சி தொங்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் தண்ணியெல்லாம் உங்களுக்கு நிறைய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபுல்லாக மாங்காய் மாம்பழம்லாம் அடிச்சுக்கிட்டு வரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சோ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா அந்த சுல்லு நடிக்கிற வெயில உட்காந்து விளையாண்டுட்டு இப்ப அந்த ஃபுல் ஃபோர்ஸ் வர தண்ணி கிட்டக்க போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத. சோ ஃபுல்லா நம்ம முங்கி குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இது. இப்போ இந்த பிளேஸ் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன், ஃபுல்லா வீடியோ பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படி இந்த தண்ணியில் விளாண்டுட்டு குளிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்படி மழை வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வரும்போதெல்லாம் தண்ணியை விட்டு வெளியே வரவே மாட்டோம். சாப்பாடு எங்களுக்கு தண்ணியில் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். தண்ணியில் உட்காந்து சாப்பிட்டுட்டே அப்படியே குளிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு கிளம்புறோமோ அப்போ தான் தண்ணியை விட்டு வெளியேறுவோம், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெளியே போய் விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போய் என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த பிளேஸை சம்மர் டேஸில் போய் விசிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு சில்லுன்னு ஒரு குளியல் போட முடியும். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி மாமரமாக இருக்கும், அதில் மாங்காவாக காய்ச்சி தொங்கும், நல்லா கண்ணார பார்க்கலாம். பறிக்கணும்னு ட்ரை பண்ணோன்னா அங்கே கட்டி வச்சு அடிப்பாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் என் கை சும்மா இல்லாமல் பரபரன்னு அந்த மாங்காவை பறிச்சே ஆகணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், ஒரு அக்கா பார்த்துட்டாங்க, அப்படியே கையை வீடியோ எடுக்கிற மாதிரி சமாளிச்சிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிற மாதிரியே சமாளிச்சிட்டு இருந்தேன். அந்த அக்கா அந்த சைடு திரும்பினதுமே ஒரு மாங்காவை பறிச்சுட்டு அப்படியே திரும்பி கூட
பார்க்கல, குடுகுடுன்னு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், பட் வீடியோக்காண்டி எடுத்தேன். அதுவும் இல்லாமல் திருட்டு மாங்காக்கு ருசி அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால மட்டும்தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சாப்பாடு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புளி சாதம், தயிர் சாதம், முட்டை இதுதான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ குளிச்சதுக்கு அதுக்கும் சரியான பசிங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ நாங்கள் எந்த பிளேஸ்க்கு எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாகிஸ் வந்து நம்ம பின்னாடியே வந்துடும். ரொம்ப நேரமாக நாங்கள் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருந்துச்சு, அப்புறம் எனக்கு மனசு கேட்கல. கொஞ்சம் கர்ட் ரைஸ் மட்டும் இருந்தது, அதை வந்து ஒரு இலையில எடுத்துட்டு போய் வச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தயங்கி தயங்கி வந்துச்சு, ரொம்ப பயந்துச்சு. ஸோ என்ன மாதிரி வச்சிருக்காங்க, எதையாவது வச்சு போட்டு தாக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டே வந்திருக்கும் போல. அதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிட்டுருச்சு, சரியான பசியில இருந்திருக்கும் போல. எங்க அம்மா எங்க போனாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபிளாஸ்க்ல டீயை போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ உங்க வீட்டிலேயே உங்க அம்மாக்கள் இப்படிதான் இருப்பாங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா குளிச்சதுக்கு அதுக்கும் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி டீ குடிக்கிறது நல்லாதான் இருக்கு. முன்னாடி எல்லாம் அந்த டேம்குள்ள வரைக்கும் போவோம், அங்க வந்து சுக்கு காப்பி அந்த மாதிரி எல்லாம் விற்பாங்க. பட் இப்போலாம் அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்ல போல. அப்புறம் கொஞ்சம் நம்ம வாய்க்கு அசை போடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுல வந்து அம்மாக்களை வந்து பாராட்டிதான் ஆகணும், எங்க போனாலும் நம்ம பசியை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்துருவாங்க. பின்னாடி பார்த்தா அந்த டாக் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு, சாப்பிட்றத வேற பார்த்துட்டே இருந்துச்சா. சரி ரெண்டு பிஸ்கெட் கொடுக்கலாம் அப்படின்னு போய் கொடுத்தேன். இந்த வாட்டி கொடுக்கும்போது தயங்காம வந்து வாங்கிக்கிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது தான் தயங்கி தயங்கி வந்து வாங்குச்சு. நாங்களும் அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம், ஆனால் அந்த டாக் போவே இல்லை, எங்கள் கூடையே தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் அப்போ ப்ரொமோஷன் ஒர்க்குக்காண்டி இருந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த பேங்கிள் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அது பார்த்துட்டே இருந்துச்சு. ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் எடுக்கிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கையில் போட்டு காட்டினோடனே போமா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துச்சு. நீங்களே பாருங்கள், அந்த வீடியோவில் நான் வந்து போட்டதுக்கப்புறம் அந்த டாக் கிட்டக்கு போய் காட்டுவேன். ஸோ அதோட ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் பாருங்களேன், செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு எனக்கேவும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேலே போனோன்னா டேம் தெரியும், அதுக்காண்டி தான் போனோம். போகிற வழியில் ஸ்கூல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க, இல்லைனா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் டவுனுக்கு வந்து தான் ஸ்கூலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அங்கேயே வந்து கட்டி வச்சுருக்காங்க, ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு சோத்துப்பாற டேம் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஆனால் நாங்கள் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, பட் இப்போ வந்து அப்படி அலோவ் பண்ணுறதில்ல போல். நாங்கள் போகிறப்பெல்லாம் அந்த மாதிரி கேட் போட்டு பூட்டி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அகமலை ரோடு போகும். ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் அந்த அபாயா காண்டி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு, ஸோ இதுதான் வந்து அந்த டேமு. ஸோ இதில் தான் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி வரும். ஸோ அந்த சைடு வந்து ஃபுல்லாமே நம்மளுக்கு சோத்துப்பாறை டேம் தண்ணி இருக்கும். இது நாங்கள் சம்மர் டைமில் போயிருந்தனால தண்ணி எதுவும் அதில் அவ்வளோவா ஃப்ளோ ஆகலை. ஏன்னா இது நாங்கள் லாஸ்ட் இயர் 2023 வந்துட்டு ஏப்ரல் மந்த், அதாவது ஈத் முடிஞ்சு போயிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு இங்கே போகவே முடியலை. ஸோ தண்ணி வேற இல்லாமல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் மழை அதிகமாக வந்துடுச்சு. அதையும் தாண்டி நம்மளுக்கு பிஸ்னஸ் ஒர்க் வேற ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கனால டைம் எடுத்து போக முடியல. இன்ஷால்லா கண்டிப்பாக போகணும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி க்ரீனரியாக இருக்கிற பிளேஸ்க்கு போகிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நீங்கள் போகிற வழியிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்கும், இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா பலாப்பழ மரம்னு இருக்கும். ஸோ எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே மங்கிஸ் வேற வந்து உட்காந்துட்டு பயமுடுத்திட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு வண்டி வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே வந்து அந்த சீனரியில் உட்காந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோ காமாக இருக்கும் இந்த பிளேஸு. ஸோ இன்ஷால்லா கண்டிப்பாக நீங்கள் தேனி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால இஷ்டப்பட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவை வந்துட்டு நான் ரீலாக வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது எந்த லொக்கேஷன், என்ன இடம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு இடம் காட்டி நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த இடம் தான் இந்த இடம். இந்த வருஷம் போய் எங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கல்லாக இருந்துச்சு, ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி வந்து ஃபோர்ஸாக வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபால் செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குது. இதை வந்து மே 2024 வந்து போயிருந்தோம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.